எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்திற்குண்டான சிறப்புகள் என்ன, இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும், அதுவும் குறிப்பிட்டு இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4-6 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான பூஜைகளை கடைபிடிக்கணும், எந்த விஷயங்களை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிரதோஷம் இப்படி அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாளனைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதா ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி இந்த பிரதோஷமானது மாதத்தில் 2 வரும். தேய்பிறை பிரதோஷம் சொல்லுவோம், வளர்ப்பிறை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்த பிரதோஷ நாளானது எந்தெந்த குறிப்பிட்ட கிழமைகளில் வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான தனி பலன்கள் இருக்கு. இப்போ சனிக்கிழமையோடு பிரதோஷம் சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னா அதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சிறப்பான முறையில் வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்வோம். அப்படி இந்த விதத்துல இந்த மார்கழி மாதத்தினுடைய தேய்பிறை பிரதோஷமானது நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது. இப்படி இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை மங்களவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் பொதுவாகவே ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷம் இருந்தாலுமே இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த தோஷங்கள் முழுவதுமே நீங்கும். அதிலையும் குறிப்பிட்டு இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் 33 தேவர்களும் முனிவர்கள் அனைவருமே இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமான வணங்கி வழிபாடு செய்வாங்க. இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தான் நந்தி பகவான் அவருடைய தவத்தினை முழுவதுமே கலைந்து மக்கள் அனைவருக்குமே அவங்க வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கோவில்களில் நந்தியினுடைய காதுகளில் நிறைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இப்படி இந்த மங்களவார பிரதோஷம் நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று மதியம் 12 தொடங்கி நாளைக்கு நமக்கு 10:25 வரைக்கும் இருக்குது. அதனால நம்ம வழிபாடுகள் அனைத்துமே செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 இப்படி இந்த மங்களவார பிரதோஷ நாள் அன்னைக்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த செவ்வாய் பிரதோஷம் அப்படிங்கிறதே மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷமாக பார்க்கப்படுது. செவ்வாய் பகவானால் ஏதாவது பாதகங்கள் ஏற்பட்டால் கூட இந்த குறிப்பிட்ட பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் படிப்படியாக குறைவதை நம்மளால் உணர முடியும். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான செவ்வாய் பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம சிவபெருமான ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளால் தும்பை பூ மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்களும் தீர்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எந்த குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் இப்படி எதுவுமே இல்லாமல் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை பெற முடியும். நீங்கள் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வர முடியும் அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரணமும் ரணமும் முற்றிலுமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம இதுவரைக்குமே மங்களவார பிரதோஷத்தினுடைய சிறப்புகளை பற்றி முழுவதுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட பிரதோஷ நாள் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும், எதை முற்றிலுமே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பிரதோஷ காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம உணர்வோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் கோவில்களுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதால நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அனைத்து தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் அனைத்துமே ஒன்று கூடி சிவபெருமான் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி அவருக்குண்டான நாமங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை பெற முடியும். இப்படி இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம உணவின்றி தவிக்கக்கூடியவர்கள் யாராவது உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்து உதவுவது அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் முழுவதையுமே தீர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
அதே மாதிரி உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழத்தை வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இதனால் குறிப்பிட்டு நம்ம பசுமாட்டிற்கு உணவை தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம நந்தி தேவரை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையில் நம்மளால் இயன்ற அளவுக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி தரலாம், இல்லைனா அகத்திக்கீரை, அருகம்புல், இப்படி எது உங்களால் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நம்ம வீடுகளில் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தின் பொழுது சிவபெருமானுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி அந்த நெய் தீபத்தில் சிவபெருமான் எழுந்தருள்வார், என்னுடைய பிரச்சனைகள் முழுவதையுமே தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யணும். ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் சிவபெருமான் குடும்பமாக இருக்கக்கூடிய படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூக்கள் எல்லாமே சூடி வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு சிலருடைய வீடுகளில் லிங்கம் வைத்திருப்பீங்க, சின்னதாக சிவலிங்கம் வைத்திருப்பீங்க, அப்படி அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ நம்ம இதுவரைக்குமே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக, அதாவது குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4.5 அப்படிங்கிற நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம், இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நம்ம அமைதியை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் மௌன விரதத்தை கடைபிடிப்பாங்க, அதுவும் நல்லது. மௌன விரதம் கடைபிடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம அதிகம் பேசுவதை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தவிர்க்கணும். நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி சிவநாமங்கள் எல்லாத்தையுமே சொல்லியவாறு இந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வழிபாடு செய்யணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது மனசில் ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு எண்ணங்கள் வராமல் இருப்பதற்காக மனசை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்யணும். அதே மாதிரி எதிர்மறையாக பேசுவது, எதிர்மறை எண்ணங்களை வளர்ப்பது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தவிர்த்துட்டு நம்ம மனதை முழுவதுமே ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானுக்குரிய நாமங்கள் எல்லாத்தையுமே சொல்லியவாறு நம்ம பூஜைகள் எல்லாமே செய்யணும். அதே மாதிரி நம்ம இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சரிசியை போட்டு வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வைத்திருக்கக்கூடிய பச்சரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒன்று பசுமாடுகளுக்கு தரலாம். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சமாக எறும்பு பொத்துகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த எறும்பு பொத்துகளுக்கு பக்கத்தில் போட்டுடலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு செயற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் முற்றிலுமே தீரும். அதோடு மட்டும் இல்லாமல் கடன் சுமையால் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த குறிப்பிட்ட வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மங்களபார பிரதோஷத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பிரதோஷ நாரணிக்கு குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தில் முறையாக சிவபெருமானை வழிபாடு செய்து அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.